என்ன மீன் அது? கொடுவா. ஃப்ரெஷ் தானே? நாங்க வாங்கி வந்து விற்க கூடாது. ஓகே, 10,000 ரூபாய் ஃபைன். காய்ஸ், உங்களுக்கு நான் ஆக்டர் விஜயோட வீடு காட்டுறேன். சண்டே மார்னிங் நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட் போகிறோம், ஈசிஆரில் இருக்கிற நீலாங்கரை பீச்சுக்கு. பீச்சில் தான் போயிட்டு? ஆமாம், நாங்கள் பீச்சில் தான் போகிறோம். பார்க்குறீங்களா? நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன் தாண்டின உடனே உங்களுக்கு ஒரு சிக்னல் வரும். ஸோ அந்த சிக்னல்லேருந்து நம்ம ரைட் எடுத்தோன்னா கபலீஸ்வரர் நகர் வரும். அந்த ஆர்ச் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம அந்த ஆர்ச்சுக்குள்ளே தான் போகணும். ஸோ நம்ம அந்த ஆர்ச்சு தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோன்னா டெட் எண்ட் போய்க்க வேண்டியதான். நம்மளுக்கு இந்த ரோட்லேயே டெட் எண்ட் பார்த்திங்கன்னா பீச்சு. ஸோ அந்த பீச்சிலேருந்து லெஃப்ட் எடுத்து திருப்பி இந்த லெஃப்டிலேருந்து அந்த டெட் எண்ட் வரையும் நம்ம திருப்பி போக வேண்டியது தான். ஸோ ஃபைனலாக நம்ம இங்கே லாஸ்ட்டில் வந்து ரைட் எடுத்துடலாம். ரைட் எடுத்துகிட்டு அந்த கடைசியாக போய் லெஃப்டில் நம்ம வண்டியை பார்க் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு மேலே நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா நிறைய குட்டி குட்டி போட்ஸ்லாம் நிற்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ காய்ஸ், நாங்கள் பீச்சுக்கு வந்தாச்சு. இதுதான் சின்ன நிலங்கரை பீச். இங்கே தான் வந்து போட்டில் போய் ஃபிஷ் பிடிப்பாங்க. ஸோ வந்து இன்றைக்கி போயிருக்காங்க போல், கொஞ்சம் பேர் போயிருக்காங்க போல். நாங்கள் என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் இருக்குதுன்னு அங்கே போய் காமிக்கிறோம். பாருங்கள், இதுதான் அந்த பிளேஸ். அது இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ போட்ஸ், நிறைய போட்ஸ் போல போல. இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் போயிருக்கு. இது போன போட்ஸில் என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் இருக்குன்றத நம்ம அங்கே போய் பார்க்கலாம். நாங்கள் இப்போ வந்திருக்கதே லேட், ஆக்சுவலி ஏர்லி மார்னிங் வரணும். சரி, நம்ம போய் பார்ப்போம் என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னு. நண்டெல்லாம் இருக்கு பாரு, சின்ன சின்ன நண்டெல்லாம். அதாம்மா, அதை பார்த்துட்டு வரோம்மா. அப்படியே வந்துட்டு இப்படி தான் போகணும். நாங்கள் வந்துட்டு வாங்கிட்டு அப்படியே போகிறோம். காய்ஸ், இன்றைக்கி அவ்வளோ ஷிப்பு போகல நினைக்கிறேன். ரொம்ப லிமிட்டடான ஃபிஷ்ஷஸ் தான் இருக்குது, வெரைட்டிஸே இல்லை. சரி, ஓகே, இருக்கிறதுல ஏதாச்சும் பெஸ்ட்டை பார்த்து வாங்கிக்கிறேன். ம், எஸ். காரப்பொடி இருக்குது? வேண்டாமா, ஏதாவது பெரிய சூப்பராக இருக்கும்.
இது பாறை தானே? எங்கேயுமே கிடைக்காது. என்ன மீன்? மீன் இந்த பாத்திரம் இது லூனண்டோட வெரைட்டி இருக்கு பாருங்க. ஓகே, ஆனால் நண்டு வர ஆரம்பிக்குது. உங்க முன்னாடி இந்த இருக்கு ப்ளூ நண்டோட வரணும். வரணும், அப்படியே பார்த்து வரணும். இதுதானே பாறை எவ்வளவு? After big confusion, we are finally choosing this karamba. கடம்பா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. கடம்பா அது 300 ரூபான்றாங்க. ரெண்டு கடம்பா நல்லா பெருசாக தான் இருக்கு. பாறை, சரி ஓகே, பாறை பார்ப்போம். 1 கிலோ கேட்டிருக்கேன், போடுங்கண்ணா. எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம். போடுங்க, போடுப்பா. ஒன்று ஒன்று வை. எத்தனை கிலோ வாங்க போகிறாங்க? 1 கிலோ தான். பரவாயில்ல, விடுங்க, அப்படியே இருக்கட்டும். என்ன இப்போ 450 ரூபா வாங்கிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நான் சொல்கிற கேட்டு தானே, 450 ரூபா வாங்கிக்கலாம் நீங்கள். ஆனால் எல்லாம் ஃப்ரெஷ் மீன் தான். ஃப்ரெஷ் தானே? நாங்கள் வாங்கிட்டு வந்து விற்கக்கூடாது. ஓகே, 10,000 ரூபாய் பயன். அப்படியா? ஓ, நீங்கள் போட்டுக்கு போயிட்டு வரதான் எடுத்துகிட்டு வரணும். ஆமாம் ஆமாம், அது தெரியும், அது தெரியும். நீ வரக்கு அடுத்தது போயிடுங்களா? போகிறாங்களா? போட்டு போதும் இல்லை? இன்னைக்கு தான், இன்னைக்கு தான் போகிறேன். ஓ, இன்னைக்கு தான் போகிறீங்க? அப்படியா? கவரா இருக்கு? ஆ, கவர் இருக்கு. ஓகே, வேறு போதுண்ணா. இதை தான் இதை எடுத்துக்கிறேன், இதை தூக்குறேன். அதை தான் இதை தூக்குறேன்ட்டேன், இதை எடுத்துக்கிறேன்ட்டேண்ணா. கடம்பா போடலாமா? அதுதான் அப்படியே சொன்னீங்களா? 300 ரூபா வாங்கினது இந்த பாறை. கடம்பா அங்கே இருக்கு. பாறைனா குப்பனை தெரியுமா? பாறை உனக்கு குப்பனிட்டியா? ரைட், அதுதான் வெயிட் பண்ணி கட் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கடம்பா. ஓகே, இன்னைக்கு நாங்கள் சூஸ் பண்ணது இது ரெண்டும் தான். இன்னைக்கு எத்தனை? ரைட், முட்டை கடமான்னு சொல்லுவாங்க. முட்டை கடமா? முட்டை முட்டை. ஓகே,
அந்த ஓட மட்டும் அப்படியே எடுத்துட்டு எல்லாத்தையும் வெட்டி போட வேண்டியதானே? அவ்வளவுதான், ஓடு தோல் தோல். பல்லு இருக்கு, பல்லு வேற, பல்லு கட்டு. இங்க ஒரு பல்லு இருக்கு, நடுவுல இருக்கும் பல்லு. தோலு பல்லு. ஆமா ஆமா, அந்த பல்லு எடுத்துட்டு. ஓகே ஓகே, இன்னொரு கவர் போட்டுனா. நான் சின்ன கிழமெல்லாம் நான் உரிச்சிருக்கேன். சரி, இது உரிச்சதுல சரி கத்து போறேன். கவர் போட்டுருங்க. பசங்க மோனம் போடும். இது என்ன மீன் இது? ஊடாம். ஊடாம் இது எவ்வளோ கிலோ? அது 400 ரூபா தான். எல்லாமே 400 ரூபா தான். ஆமா, நல்ல மீன். தெரியும் தெரியும், நான் நல்லா தெரியும். சட்டம் நினைக்கல. ஸோ இப்போ நான் நாளையிலேருந்து கடல் இல்லைன்றீங்களா? போறதுக்கு இடம் கிடையாது. இந்த செருக்குள்ள பாருங்க, உயிரோட இருக்காரு பாருங்க, உள்ள இருக்காரு. வெளில வர மாட்டேங்கிறாரு. வெளில இருந்தாரு, நான் தொடர்ந்து உள்ள போயிட்டாரு. அவர் தூக்கி போட்டுருமா? ஓகே, அதே செல்லு வந்துருக்கும் போல. நீங்க ஒருத்தர் இருக்காரு, இவரும் உயிரோட தான் இருக்காரு. நிறைய பேர் உயிரோட தான் இருக்காங்க. ஸோ ஃபைனலாக நாங்கள் வாங்கிட்டோம். இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கிறது கடம்பா, நெக்ஸ்ட்டு வந்து பாறை. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாக தான் இங்கே வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் இருந்துச்சு. பட் நாங்கள் சூஸ் பண்ணி எங்களுக்கு பிடிச்ச ரெண்டு ஐட்டம் மட்டும் வாங்கிட்டோம். ஸோ திருப்பி புயல் எச்சரிக்கையினால் கடலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் கிடைக்கிறது டவுட்டு தான் நினைக்க, அப்படி தான் சொன்னாங்க, கிடைக்கிறது டவுட்டுன்னாங்க. ஸோ எதுக்கும் நாங்கள் வாங்கி வச்சுக்கிட்டோம். வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இன்றைக்கி நாளைக்கு குக் பண்ணுற மாதிரி வாங்கி வச்சுருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். எப்போ நாங்கள் இங்கே வந்தாலுமே எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் கிடைக்கும். ஸோ நாங்கள் மோஸ்ட்லி ஃபிஷ் வாங்கணுன்னா நீலாங்கரை பீச்சுக்கு தான் வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். பீச் வாங்குறதுக்கு ஃபிஷ் வாங்குறது ரைட். சண்டே மார்னிங் வந்து இப்படி பீச்சில் வந்து ஃபிஷ் வாங்கிட்டு போகிறதே ஒரு ஜாலி தானே. பார்த்தியா, நீ பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னா இப்படி இப்படியே சொல்லி நம்ம சமாளிச்சிக்க வேண்டியதான் பாஸ். இங்கே சின்ன நிலை அங்கே பீச். நீங்கள் பாருங்கள், எங்கள் சீட் பக்கத்தில் இருக்க தண்ணியிலேயே வந்து ஓடிட்டு வந்தனால, தண்ணி இவ்வளோட்டு வந்தனால நம்பர் பிளேட்டே உடஞ்சிச்சு என்னோடய வண்டியில். ஐயோ ஐயோ.
காய்ஸ் உங்களுக்கு நான் ஆக்டர் விஜயோட வீடு காட்டுறேன் பாருங்க. அவரோட கேட் மட்டுமே பாருங்க, இப்போதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கேட் மட்டுமே எவ்வளோ பெருசு பாருங்க, எவ்வளோ பெரிய கேட் பாருங்க. காமன்லாம் பாருங்க எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறேன்னு, செம்ம ஹைட்டில் கட்டிகிட்டு இருக்காரு. ஸோ விஜய் இப்போ இங்கெல்லாம் அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்துலேயே அவர் வந்து திருப்பி பேக்கிங் நீலக்கரை வந்துடுவார்னு நினைக்கிறேன். ஃபைன். கண்ணுக்கு மை அழகுன்னு சொல்றீங்க, இதுவும் கருப்பு மை மருந்து மைதான சொல்றாங்க. அப்புறம் என்ன கடம்பா சமைச்சதே இல்ல, ஏதோ கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்காக சமைச்சிட்டு இருக்கேன். அவனுக்கு நீ இப்படி இருந்தா க்ளீன் பண்ண மாட்டேன், நல்லா க்ளீன் பண்ணு, நல்லா கழுவு. ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்குல்ல. அவங்க ஏதோ சொன்னாங்களே அந்த மை இது வந்துச்சு உடஞ்சிச்சு உடஞ்சிச்சுன்னாங்க. எவ்வளோ பிளாக்காக தான் இருக்கு, நிறைய தண்ணி தேவைப்படணுங்களே, நான் க்ளீன் பண்ணா. ஸோ காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் வாங்கிட்டு வந்த பாறை இல்லை மீன் குழம்பு பண்ணியாச்சு, ஐ மீன் கடம்பாரோ வந்துட்டு ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் எங்களோட சண்டே ஸ்பெஷல், ரைட்? ஸோ ஒரு புடி பிடிக்க போகிறோம். ஓகே, இதோட எங்கள் இந்த வ்ளாக் முடியுது. நெக்ஸ்ட் 2 வ்ளாகில் உங்களுக்கு சீக்கிரமாக மீட் பண்ணுறோம்.